ஹாய் கைஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து செப்டம்பர் மந்த் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, சில பேர்னால வந்து எக்ஸாம் எழுத முடியாத போயிருந்தது, சில பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறமா எக்ஸாம் எழுதினவங்களுக்குலாம் வந்து ரிசல்ட் வந்து எனக்கு அப்படின்ற டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து யார் யாரெல்லாம் வந்து செப்டம்பர் மந்த் எக்ஸாம் எழுதியிருந்தாங்களோ அவங்களுக்கும் வந்து ரிசல்ட் வர டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து செப்டம்பர் மந்த் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 93% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எக்ஸாம் எழுத முடிஞ்சது. அதில் 10,000 ஸ்டூடெண்ட்ஸால் எக்ஸாம் எழுத முடியல, 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க. ஸோ இங்கே எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோடய எக்ஸாம் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வருது. யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் செப்டம்பர் மந்த் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக் வருதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அதாவது மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேஸ் போட்டிருந்தாரு, அந்த கேஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேஸ் போட்டிருந்தாரு. அவர் யாருன்னா, 2019 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவர். அவர் வந்து 14 அரியர்ஸ் வச்சிருக்காரு. அவர் வந்து ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டாராம். அவர் வந்து கண்டிப்பாக நான் எக்ஸாம் எழுதி தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஸோ அதோடய ஹியரிங் பார்த்தீங்கன்னா போன ஃப்ரைடேவே வந்திருக்கு. ஆனால் வந்து எப்பவுமே வந்து ஒரு கேஸ் முடிஞ்சதுன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, இந்த கேஸ் வந்து எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் வந்து எந்த அஃபிஷியலான நியூஸும் வரல. அப்படி வந்தால் கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய சேனலில் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதிலே மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.